வணக்கம். இந்திய பெருங்கடல் மீனவன். ஆழ்கடலில் வந்து மீன்கள் பிடிக்க போகும்போது சில சமயம் காற்று வந்து பயங்கரமாக அடிக்கும். அப்படி காற்று வந்து பயங்கரமாக அடிக்கும் போது என்னென்ன பிரச்சனைகள்லாம் ஏற்படுது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ கடலில் வந்து வலை விடுறதுக்காண்டி தான் அந்த இடத்த நோக்கி போயிட்டுருக்கோம். அப்படி இடத்த நோக்கி போயிட்டு இருக்கும்போது அந்த கடலெல்லாம் நல்லா பயங்கரமாக வந்துட்டு இருந்துச்சு. காற்றுமே கொஞ்சம் அதிகமாகவே வந்துட்டு இருந்துச்சு மற்ற நாட்களை விட. இப்படி காற்று அதிகமாக இருக்கும்போது எங்களுக்கு கடலில் என்னென்ன பிரச்சனைகள்லாம் ஏற்படுதுன்னு டீட்டெயிலாக உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருக்கேன். வீடியோ கடைசி வரை பாருங்கள். ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களை. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஆப்பை பற்றி பார்க்க போகிறோம். அது என்ன ஆப் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ரம்மி சர்க்கிள் ஆப். இந்த ரம்மி சர்க்கிள் ஆப்பில் ரம்மி விளையாடி நம்மளால் நிறையவே மணி வந்து வின் பண்ண முடியும். இதில் 1 கோடிக்கு மேலே ஆக்டிவ் பிளேயர்ஸ் வந்து இருக்கிறாங்க. அதனால எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அவங்க கூட ரம்மி வந்து விளையாடி நம்மளால் மணி வந்து வின் பண்ண முடியும். அப்படி நீங்கள் வின் பண்ண மணியை உடனடியாக உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி உங்களால் உடனடியாக வந்து வித்ட்ராவும் பண்ண முடியும். இந்த ரம்மி சர்க்கிள் ஆப்பில் வந்து ரம்மி விளையாடுறது ரொம்பவே ஈஸிங்க. உங்கள் ஃபோனில் வந்து எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் விளையாட முடியும். அது மட்டும் இல்லைங்க, இந்த கேம் வந்து நிதி அபாயத்திற்கு உட்பட்டனாலையும் இந்த கேம் வந்து அடிக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கனாலையும் உங்களுடைய ஓன் ரிஸ்க்கில் மட்டும் தான் நீங்கள் இந்த கேம் வந்து விளையாடணும். ஸோ உடனடியாக டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்கள். உங்களுக்கு வெல்கம் போனஸாக 2000 ரூபீஸ் வந்து கிடைக்கும். அப்புறம் என்னங்க யோசிக்கிறீங்க, டவுன்லோட் பண்ணி ரம்மி விளையாடி நீங்களும் மணி வந்து வின் பண்ணுங்க. ரெண்டு நாளாக கடலில் காற்று இப்படி தான் கிடக்கு. கொஞ்சம் காற்று கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு. ஃபைனலாக வந்து நம்ம ஜிபிஎஸில் மார்க் பண்ண லொக்கேஷனை நோக்கி வந்தாச்சு. இப்போ கரெக்டாக மணி ஈவினிங் வந்து ஒரு 4 மணி 4 கால் இருக்கும். அந்த டைமில் தான் இப்போ கடலை வந்து வலை விட்டுட்ருக்கோம். இப்போ காற்று கடலை வந்து அதிகமாக இருக்கிற டைம் வந்து நம்ம இப்படி விடுற வலை வந்து மறுபடியும் எப்படி வருது அப்படிங்கிறத பாருங்கள். கடலை வந்து வலை விட்டுட்டு இருக்கும்போதே ஒவ்வொரு டிரைவருமே மாற்றி மாற்றி பேசிக்கிடுவாங்க. அப்படி பேசிக்கிடும் போது நீர்வாடு வந்து உங்களுக்கு எப்படி போகுது எல்லாம் பக்கத்தில் போல கிடப்பாங்க. நீர்வாடு எப்படி போகுது, கடல் தண்ணி வந்து என்ன கடலில் கிடக்கு அப்படின்னு கேட்டு அப்படி பேசிட்டு போவாங்க. நம்ம கடலில் வந்து வலை விட்டதுக்கப்புறம் நைட்டு வந்து காற்று பயங்கரமாக இருந்துச்சு. அதனால் வலையை வந்து பிடிக்கிறதுக்கு ரொம்பவே லேட் ஆகிட்டு. இப்போ இதான் கொடிக்கம்புன்னு சொல்லுவோம். இதில் வந்து ஒரு லைட்டு ஒன்று இருக்கும், இன்னொன்று ரேடார் ஒன்று இருக்கும். ரேடார் வந்து எதுக்கு இருக்குது அப்படின்னா நம்ம அந்த வலை விட்ட வலை வந்து கடலில் எந்த சைடு கிடக்கு அப்படின்னு நம்ம போட்லேருந்தே கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கண்டே ரேடாரும் இருக்கும். நம்ம கடலில் வந்து அந்த வலையை விடும்போது எப்படி இருந்துச்சு, இப்போ அந்த வலை வந்து எப்படி வருதுன்னு பாருங்கள். அந்த வலை வந்து அப்படியே முறுக்கிட்டு கயிறு மாதிரி வருது. இதை வந்து நம்ம வலை முறுக்கு அப்படின்னு சொல்லுவோம். எங்களுக்கு கடலில் வந்து உள்ள அதிகப்படியான பிரச்சனை இந்த வலை முறுக்கு தான். இப்படி வந்துச்சு அப்படின்னா 2 நாள் தொழில் வந்து எங்களுக்கு வேஸ்ட் ஆகும். இப்படி கடலில் வந்து வலை வந்து முறுக்கிட்டு வரும்போது நமக்கு அன்னைக்கு 2 நாள் வந்து தொழில் பாதிக்கப்படுறது மட்டும் இல்லாமல் நம்ம அன்னைக்கு கடலில் வலை விட்டோம்ல அன்னைக்கு அந்த வலையில் கூட ஒரு மீன் கூட மாட்டிருக்காது. ஏதாவது 1-2 மீன் மட்டும் தான் மாட்டினா உண்டு. அன்னைக்கு மேலே தொழில் வந்து வேஸ்ட் ஆயிரும். ஆழ்கடல் மீன்பிடித்தில் வந்து இந்த கில்நெட்டு, இந்த கில்நெட்டை பயன்படுத்தி மீன் பிடிக்க போகும்போது உள்ள கொடுமை, பெரிய கொடுமை அப்படின்னா இந்த வளம் இருக்குது தான். ஃபுல்லாக தூக்கமே இருக்காது. இந்த மாதிரி வளம் இருக்கு வரும்போது நம்ம வலையை வந்து சரி பார்க்குறதுலேயே டைம் போயிடும். அதுவும் இல்லாமல் நம்ம தொழிலும் பார்க்க முடியாது. கடலில் வலை விட்டால் தான் நமக்கு மீன் கிடைக்கும், மீன் கிடைச்சா தான் காசு கிடைக்கும். ஆனால் இப்படி வளம் முறுக்கிட்டு வரும்போது நமக்கு கடலில் வேலை மட்டும் தான் பார்த்த மாதிரி இருக்கும். ஆனால் காசு வந்து கிடைக்காது. பொதுவாக இந்த வளமுறுக்கு வந்து எப்படி ஏற்படுது அப்படின்னா கடலில் காற்று ரொம்ப அதிகமாக இருக்கும்போது இந்த அலைகள் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக நீர்வாடு இருக்குல்ல, நீர்வாடு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும்போது அந்த டைம் வந்து அந்த வலைலாம் முறுக்கி இப்படி கயிறு மாதிரி ஆயிரும். இப்படி வலை முறுக்கி வந்துட்டு இருந்தாலுமே இப்போது நமக்காண்டி 2-3 பாறை மீன் வந்து வருது பாருங்கள். இப்படி தான் ஏதாவது 1-2 மீன் வந்தால் தான் உண்டு. ஆமாம் ஆமாம் இன்றைக்கி மட்டும் வலை மட்டும் முறுக்காமல் வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா நம்ம நிறைய மீன் வந்து கிடச்சிருக்கோம். ஏன்னா வலை முறுக்கின வலையே நமக்கு நிறைய பாறை மீன் வந்து வந்துச்சு. அப்போ வலை முறுக்காமல் வந்துருந்துச்சு அப்படின்னா நிறைய பாறை மீன் வந்து நம்ம கிடச்சிருக்கோம். பாறை மீன்கள் நம்ம வலையில் வந்தது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய சைஸு கேர மீன், எல்எஃபின் டியூனா அப்படின்னு சொல்லப்படுற கேர மீனுமே நம்ம வலையில் வந்து வந்துருந்துச்சு. அதையும் கழித்து கொண்டு போகிறாங்க பாருங்கள். இந்த வளமுறுக்கை வந்து இப்படி கடலில் இருந்து நம்ம இழுக்கிறது கூட ஈஸி தாங்க. ஆனால் இந்த வளமுறுக்கை வந்து நம்ம போட்லேருந்து எடுக்கிறது வந்து ரொம்பவே கஷ்டம். ஏன்னா நம்ம போட்டு வந்து சின்ன போட்டா, சின்ன போட்டில் வந்து அந்த இடம் வந்து இடம் வசதி அவ்வளோ இருக்காது. அப்படிங்கிறப்போ அந்த முறுக்கின வலையெல்லாம் எடுக்கிறது வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். கஷ்டப்பட்டு எடுப்போம். அதுவும் நாங்கள் 4 டன் வலை தான் யூஸ் பண்ணோம். அல்ல, ஒரு 2.5 டன் வலை கிட்ட அப்படி முறுக்கிட்டு வந்துட்டு அதை எடுக்கவே அப்படியே 1 நாள் கிட்ட ஆகும். இப்போ இதான் நம்ம ஃபைனலி வந்து பிடித்த பாறை மீன்கள். இப்போ பிடித்த மீன்களெல்லாம் இப்போ நம்ம ஐஸ் அறையில் வைக்கிறோம்.
இப்போ மீன்கள் இப்படி இதெல்லாம் வச்சதுக்கு அப்புறம் நம்ம சாப்பிட்டுட்டு அப்புறம் நேரம் வந்து நம்ம வலையை வந்து எடுக்க போயிடுவோம், அதுக்கப்புறம் ரெஸ்ட்டே இருக்காது. ஆனால் இன்றைக்கி வலை மட்டும் முறுக்க இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா நிறைய பாறைமீன் வந்து நம்ம வலையில் கிடச்சிருக்கோம். ஏன்னா வலை முறுக்கின வலையிலே வந்து நமக்கு இவ்வளோ பாறைமீன் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னா ஆச்சரியமான விஷயந்தான். அப்படி முறுக்கிட்டு இருக்கும் போது நமக்கு இந்த மீன்லாம் கிடச்சிருக்கு. இதெல்லாம் அந்த வலை முறுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வலையில் மாட்டிருக்கோம் நினைக்கிற அந்த மீன்கள் எல்லாமே. டைமாக டைமாக அந்த வலைலாம் கூட கொஞ்சம் நல்லா முறிக்கிறோம். இது வந்து காரல் மீன், தாவு காரல்னு சொல்லுவாங்க. இப்போ நம்மளுக்கு ஒரு நண்டு காட்டுறோம் பாருங்கள், ரொம்ப மோசமான நண்டு. இதுதான் சிவப்பு நண்டு. பொதுவாக தாவு தாவு கடலெலாம் நண்டு வந்து அதிகமாக கிடைக்கும். இந்த நண்டு வந்து நம்மளோட வலையை வந்து அதிகமாக சேதப்படுத்திடும். வலை இப்போ ஒரு புது வலை வந்து நம்ம கடலை விடுறோம் அப்படின்னா அந்த இடத்துல நண்டு கிடக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து வலையை விட மாட்டோம். வலையை விட்டோம் அப்படின்னா இந்த நண்டு வந்து நம்மளோட வலையை வந்து ரொம்பவே சேதப்படுத்திடும். அதனால் எல்லாருமே பயப்படுவோம், நண்டு அதிகமாக கிடைச்சி அப்படின்னா அந்த இடத்துல வந்து வலையை விட மாட்டோம். மீன் அதிகமாக கிடைச்சாலுமே நண்டு அதில் அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து அந்த இடத்துல வலை விட மாட்டோம். ஏன்னா வலையை வந்து ரொம்பவே சேதப்படுத்திடும் இந்த சிவப்பு நண்டு. இது நமக்கு தேவையே கிடையாது, அதனால் இதை கடலை தூக்கி போட்டுடலாம். நம்ம வலையை இழுத்துட்டு இருக்கும்போது நம்ம வலையில் ஒரு கேரமீன் மாட்டிச்சு, அதுதான் இந்த கேரமீன். அப்புறம் நமக்கு ஒரு கட்டா மீனுமே வந்துருந்துச்சி, கட்டா மீன். மற்றதெல்லாம் பாறை மீன் தான் வந்துருந்துச்சி. இந்த இப்போ பிடித்த மீன் எல்லாத்தையுமே ஐஸ் அருகில் வச்சதுக்கு அப்புறம் நமக்கு உண்மையான வேலையே இருக்குது. அது என்ன வேலை அப்படின்னா வளம் இருக்கு வேலை. சொன்னலாம் கடலில் உள்ள மிகப்பெரிய பிரச்சனைகள் ஒன்று அப்படின்னு. இப்போ இந்த முறுக்கின எல்லா வளத்தையும் வலையும் நம்ம இந்த மாதிரி எடுக்கணும். அது எடுக்கிறது ரொம்ப கஷ்டம், ஏன்னா வலை வந்து கயிறு மாதிரி முறுக்கிக்கிடுமா. அப்போ அந்த அருகுன்னு ஒன்று இருக்கும், அந்த அருகுன்னு எடுத்த மட்டும் தான் அந்த வலையை வந்து சரிபார்க்கவே முடியும், அந்த கரெக்டாக எடுக்கவே முடியும். அது நம்ம என்ன தான் எடுத்தாலுமே பிறண்டு பிறண்டு ஒரு மாதிரி கிடக்கும், நம்ம எடுக்கவே ரொம்ப டிலே ஆகும். இந்த வலையெல்லாம் எடுக்கவே ஒன்றரை நாள் ஆகும். அதனால் ஒரு நாள் தொழில் வந்து பாதிப்படைது பாருங்கள். அதனால் இந்த இடத்த விட்டுட்டு இந்த இடத்த காற்று அதிகமாக இருந்தனால நமக்கு வலை இந்த மாதிரி முறுக்கிட்டா அதனால் வேறு இடத்த நோக்கி போயிட்டுருக்கோம். அதனால் இப்போ போட்டு வந்து ரன்னிங்கில் தான் போயிட்டுருக்கு. இப்படி ரன்னிங்கில் போயிட்டு இருக்கும் போதும் சில டைம் இந்த பெரிய அலைலாம் வரும், காற்று அதிகமாக இருக்கும்போது தண்ணி வந்து அப்படியே எரியும். முன்னாடி நம்ம மேலே அப்படி நனைஞ்சிட்டே தான் இந்த மாதிரி வலைலாம் எடுத்துகிட்டே போயிட்டே இருக்கணும். அதுவும் இல்லாமல் போட் ரன்னிங்கில் இருக்கிறதுனால நம்ம இந்த ஸ்டெடியாக நிற்கவும் முடியாது, போட்டு ஆடிட்டே தான் போவோம். கடலில் வந்து மீன் பிடிக்கிறது சாதாரண விஷயமே கிடையாதுங்க. இந்த மாதிரி பல வேலைகள் பார்த்தா தான் நம்ம அந்த மீனை வந்து பிடிச்சி கரைக்கே கொண்டு வர முடியும். இப்போ நம்ம நண்பர் வந்து அந்த வலை முறுக்க வந்து இவ்வளோ அழகாக உடைக்கிறாங்க பாருங்கள். இப்போ போட் வந்து ரன்னிங்கில் போயிட்டுருக்கா. இப்போ நம்ம ஒரு லொக்கேஷன் மார்க் பண்ணியிருக்காங்க, மார்க் பண்ண லொக்கேஷன் நோக்கி போட் வந்து போயிட்டுருக்கு. அந்த லொக்கேஷன் போனதுக்கப்புறம் போட்டை நிப்பாட்டிடுச்சு, நிப்பாட்டி இப்போ மறுபடியும் அந்த வளமுறுக்கெல்லாம் எடுத்துகிட்ருக்கோம். இப்போ நம்ம கூட டிரைவருமே சேர்ந்து நம்ம டெட்லர் அண்ணனுமே சேர்ந்து தான் வளமுறுக்கு எடுத்துகிட்ருக்காங்க. இந்த வளமுறுக்கு எல்லாத்தையுமே உடைக்கிறதுக்கே ஒரு நாள் ஆகிட்டு, இப்போ உடச்சிட்டோம். உடச்சதுக்கப்புறம் இப்போ இந்த வலையெல்லாம் ஏற்றுறோம். ஏற்றுனதுக்கப்புறம் இப்போ அடுத்த நாள் ஆகிட்டு, அடுத்த நாள் இப்போ வலையெல்லாம் ஏற்றிட்டு இப்போ அடுத்து கடலில் வலை விட வேண்டியதான். இன்றைக்கி இந்த வீடியோ பதிவு மூலமாக கில்லெட் பயன்படுத்தி நம்ம ஆழ்கடலில் மீன் பிடிக்க போகும்போது என்னென்ன ப்ராப்ளம்லாம் இருக்குது அப்படிங்கிற பற்றினா பல தகவல் தெரிஞ்சிருப்பீங்க. ஓகே கைஸ், அடுத்து இன்னொரு வீடியோக்குள்ளே வித்தியாசமாக சந்திக்கலாம். பாய்.